ரொம்ப போர் அடிக்குது, பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போலான்னு பக்காவா ரெடி ஆயிட்டு பர்ஃபியூம் எல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். நானும் கூட வரேன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல அப்படியே கடையாண்ட போய் கூட்டிட்டு எங்க ஏரியால இருந்து கிளம்பிட்டோம். போற வழியில பங்கமா ரெண்டு கார் ஆப்போசிட்ல போச்சு. அது என்ன கரண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு டிராபிக் எல்லாம் தாண்டியாச்சு. இப்ப ஊருக்கு வெளியே தான் நம்ம டிராவல். போற வழியில நீட் நீட்டா கரண்ட் மரம் இருந்துச்சு. இந்த ஆலமரம் எல்லாம் 200 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் போல. ஆடு மாடுங்கள்லாம் வயல்லமே நாங்களும் போற பக்கம் போயிட்டு இருந்தோம். ரோடு எல்லாம் கருவா இருக்கு. கூட வந்தவங்க ஆளா காணோம். எங்கேயாச்சும் வழுக்கி விட்டாங்களான்னு திரும்பி பார்த்தா வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. இப்ப இருந்த தென்னை மரம் தான் சின்ன சின்னதா இருக்கு. அப்ப இருந்தது எல்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கும். ஒரு வழியா நம்ம மினிஸ்டரோட சொந்த ஊருக்கே வந்தாச்சு. எந்த இடத்துக்கு வந்திருப்போம்னு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இப்ப ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்க. மகாதேவ மலைக்கு தான். முன்னாடி எல்லாம் பழைய ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கும், பைக்ல ஏறவே கஷ்டமா இருக்கும். இப்ப ரோடு எல்லாம் பக்காவா போட்டிருக்காங்க. ஆர்ச் தாண்டி போனா இங்க மலையே பொழந்து நடுவுல ரோடு இருக்கு. பின்னாடி இருந்து பாக்க திஸ் ரோடு கோஸ் டு ஹெவன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தா மலையோட நடுவுல குளம் கட்டி இருக்காங்க. இதோட வியூ வேற லெவல்ல இருக்கும். ஆனா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால க்ளோஸ் இருக்கு. இங்க இருந்து பாக்க சரியான வியூ, சுத்தி சுத்தி மலைங்களா இருக்கு. எட்டி பார்த்தா வேலூருக்கே போயிடுவோம் போல. இந்த மலைக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு பாக்க பக்கத்துல இருந்த ரோட்ல பூந்துட்டோம். இங்க என்னன்னா ஆயிரக்கணக்கில் தென்னை மலை இருக்கு. இப்படி இருந்து கூடுவா தேங்காய் இவ்வளவு ரேட்டுக்கு விக்குது. கோயில தாண்டினதுனால இதுக்கப்புறம் ரோடே நல்லா இருக்காது. ஏன் ரோடே இருக்காது. இதுதான் பேக் சைட் ஆஃப் மகாதேவ மலை. நல்லா டவுனா இருந்ததுனால பைக் சல்லுன்னு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பைக் டர்ன் பண்ணலாம்னு பார்த்தா நாளைக்கு நமக்கு மாலையை போட்டுருவாங்கன்னு நார்மலாவே ஓட்டிட்டு போயிட்டேன். என்னடா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, ரோடு இருக்காதுன்னு சும்மா சொன்னா அப்படியேவா நடக்கணும். லெப்ட்ல போறதா ரைட்ல போறதான்னு தெரியாம கூகுள் மேப் ஓபன் பண்ணா சிக்னலே வரல. சுத்து மதிப்பா ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு இருந்தோம். சாங்க ஆஃப் பண்ணா நாங்க வந்த வழியே தப்பு. நல்ல வேலை அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டு கரெக்டான ரூட்ல வந்துட்டோம். திரும்பவும் மலையை சுத்திட்டு போயிட்டு இருந்தோம். மழை காலத்துல எல்லாம் வந்தா சேத்துல மாட்டிப்போம் போல. ரெண்டு பக்கமும் டென்ஸான ட்ரீஸோட நல்ல வியூ. எப்படியோ இன்னொரு ஆளை பாத்துட்டோம்னு நினைச்சா அவர் நமக்கு தெரிஞ்சவரு. எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்பிட்டோம். என்னடா அடிக்கிற வெயில ஃபாகா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா அங்க சூளை போட்டுன்னு இருந்தாங்க. ஒரு வழியா காட்டை தாண்டி ஊருக்குள்ள வந்தாச்சு. இவ்வளவு தூரம் வந்து வீடு கட்டிருக்காங்க. எமர்ஜென்சினா கேவிக்கு போய் தான் வரணும் போல. மத்தபடி சின்ன சின்ன கடைகள் இங்கவே இருக்கும். நம்ம வண்டியோட லுக் வேற லெவல்ல இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தா இதுதான் தாழம் பூச்செடின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்ததே இல்ல. சீசன் என்னதுனால பூவே இல்ல. செம்ம வாசனையா இருக்கும். பார்க்க மாட்டுக்கு போற தீவன மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தா என் ஃப்ரெண்டு இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா இங்கதான் நம்ம வீடுன்னு சொன்னான். சரி வாங்க எல்லாருக்கும் இளநீர் வெட்டி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டான். அண்ணனுக்கு பல திறமை இருக்கு, அதுல ஒண்ணு காட்டுறேன்னு இளநீரை பக்காவே வெட்டி முடிச்சிட்டேன். சரி நம்ம வெட்டினதை நம்மளே குடிக்கலாம்னு குடிச்சா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மேக்ஸிமம் ரோடு ஓரத்துல விக்கிறதுலாம் டேஸ்டாவே இருக்குது. ஆனா இது வேற லெவல் டேஸ்ட். சரியான வெயிலுங்க நம்ம ஊர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.